எல்லோருக்கும் வணக்கம். ரெங்கா சமைத்தது ருசித்தது சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வாழைப்பூ வடை. சாதாரணமாக பருப்பு வடை மாவில் வாழைப்பூ வடை செய்வாங்க. அதுக்கு தேவையான பொருள்லாம் என்னன்னு பார்த்துடலாம். வாழைப்பூ சுத்தம் செஞ்சு நறுக்கி வச்சது அரைக்கப்பு, 2-3 மணி நேரம் ஊறின கடலைப்பருப்பு 1/2 கப்பு. வெங்காயம் வந்து நான் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். சாதாரணமாக சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயம் தான் எடுக்கணும். 10 வெங்காயம் எடுக்கலாம், அதுக்கு ஜாஸ்தியாகவும் எடுத்தால் ருசி நல்லா தான் இருக்கும். மிளகா வத்தல் 2, பச்சை மிளகாய் 2, இஞ்சி 1 இன்ச் பீஸ் 1, உப்பு ருசிக்கு தகுந்த அளவு, கருவேப்பிலை 1 கொத்து, பச்சை கொத்தமல்லி தேவைன்னா சேர்த்துக்கலாம். பச்சை கொத்தமல்லி வாழைப்பூ வாசனையை டாமினேட் பண்ணிடும், அதனால் நான் சேர்க்கலை. சிலர் சோம்பு வந்து 1/4 டீஸ்பூன் சேர்ப்பாங்க, நான் சேர்க்கலை. வெங்காயம் சோம்பு ஆப்ஷனல் தான், வேண்டான்னு நினைக்கிறவங்க ஒமிட் செய்து விடலாம். எப்படி செய்கிறதுன்னு செய்முறையை பார்ப்போம். கடலைப்பருப்பை 2-3 தடவை அலசி நல்ல தண்ணியில் ஊற வச்சிடணும். அதே தண்ணியை தேவைக்கு ஊற்றி அரைச்சிக்கிறலாம், வாசனையாக இருக்கும். அரைக்கிறதுக்கு முன்னால் 1 டேபிள்ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பை தனியாக எடுத்து வச்சிடணும். அரைச்ச பின்னால் மாவோடு முழு பருப்பாக சேர்த்து கொள்ளலாம். கடிபடும் போது வடை மிகவும் ருசியாக இருக்கும். மிக்சியில் அரைக்கலாம். பருப்பு அளவு அதிகம் இருந்துச்சுன்னா உரல் அல்லது கிரைண்டரில் அரைக்கலாம். நைஸாக அரைக்கக்கூடாது, அது வழுக்கு வழுக்குன்னு ருசியை குறைச்சிரும். 1-2 அரைச்சி எடுக்கணும். மிளகாய் வத்தல், உப்பு, பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துருக்கோம். சிறிது பெருங்காய பொடியும் சேர்த்துக்கொள்ள மனம் அதிகமாக இருக்கும். அரைச்ச மாவோட மோரில் தண்ணீரும் சேர்த்து போட்டு வச்சுருந்த வாழைப்பூவை நல்லா இறுக்கி பிழிஞ்சு சேர்க்கணும். வாழைப்பூ வடை இன்னொரு முறையில் செய்கிறத பற்றி, வாழைப்பூ சுத்தம் செய்கிறதையும் சேனலில் போட்டிருக்கேன், அது தேவைப்பட்டவங்க பார்த்துக்கோங்க. இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாத்தையும் பொடியாக நறுக்கி சேர்க்கணும். வெங்காயம் எல்லாமே சேர்த்துக்கணும். சின்ன குழந்தைங்க இருந்துச்சுன்னா பச்சை மிளகாய் அவங்களுக்கு வடையில் வந்து கடிபடுங்கிறதுனால அவங்களுக்கு செய்கிற வடையில் வந்து தவிர்த்து விடலாம். மீதிர மாவில் வந்து நறுக்கின வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை துண்டுகளை சேர்த்து நல்லா பிசைஞ்சு தேவைப்பட்ட அளவில் உருட்டி 2 உள்ளங்கைக்கு நடுவில் வச்சு கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து வடையாக தட்டி வெந்து எடுக்கணும். வேகிறதுக்காக அடுப்பில் ஆயில் சூடேறியபடி இருக்குது. வடை 2-3 என ஆயிலுக்கு தகுந்தபடி போட்டு ஒரு பக்கம் வெந்த உடனே சலசலப்பு அடங்கினதும் அடுத்த பக்கம் திருப்பி போட்டு ஓசை அடங்கி வெந்ததும் எடுத்து சூடாக பரிமாறுவோம். திரும்ப திரும்ப ரெங்கா சமைத்ததில் ருசித்தது சேனலை பாருங்கள். திருப்தியாக சமைத்து பரிமாறுங்க. சமையுங்கள், ரசித்து ருசியுங்கள். நன்றி, வணக்கம்.